மேல் படிப்புக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த நிதியை பயன்படுத்தி கல்விக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும் என்றும், தாலிக்கு தங்கம் திட்டத்தை விட இது பெரிதும் பயனளிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இதனால நோட்ஸ் புக் வாங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்பா அம்மா செலவு பண்ணாம நாங்களே செலவு பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கு. இதனால எங்களுக்கு நல்ல பயன் இருக்கு. நான் ஒரு விவசாய குடும்பத்து மாணவி. எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இந்த 1000 ரூபாய் வந்துட்டு எனக்கு லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக ஒரு மந்த்துக்கு நிறைய செலவாகுது, அதில் இந்த 1000 ரூபாய் கண்டிப்பாக குறைக்கும். முதலமைச்சரோட இந்த உதவித்தொகை கண்டிப்பாக எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதலமைச்சர் கொடுத்த 1000 ரூபாய் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நாங்கள் அடுத்து மேற்கல்வி படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எங்கள் காலேஜில் அடுத்து டிகிரி படிக்க வேணான்னு தான் சொன்னாங்க. இப்போ இந்த 1000 ரூபாயை வச்சு படிக்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா ஓகே சொல்லியிருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். புதுமை பெண் திட்டம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குது. ஏழை எளிய மக்களோட பிள்ளைங்களும் நல்லா படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வரும். மீன்ஸ் தாலிக்கு தங்கத்துக்கு பதிலாக இதை வந்து அவங்க கொடுத்ததில் வந்து தாலிக்கு தங்கம்னா கல்யாணத்துக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். இது நாங்கள் படிக்கும் போதே எங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதை விட இது நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்கீம்னால இப்போ 1000 மந்த் ஏறனால அதை வச்சு அவங்க வந்து படிப்பாங்க. அதனால் இப்போ இது குழந்தைகள் திருமண சட்டம் வந்து கொஞ்சம் தடைப்படும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இந்த வச்சு நாங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு வேணுங்கிற திங்ஸை நாங்கள் வாங்கிக்குவோம். பெண்களுக்கு வேணுங்கிறத அதுவும் மெயினாக கல்விக்கு தேவைப்படுற திங்ஸ் நாங்கள் வாங்கிக்குவோம். ஃபீஸ் கட்ட யூஸ் ஆகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.